भक्तस्य दानवशिशोः परिपालनाय भद्राम् नृसिंहकुहनामधिजग्मुषस्ते स्तम्भैकवर्जमधुनापि करीष नूनम् त्रैलोक्यमेतदखिलम् नरसिंहगर्भम्। ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத்து 23வது பத்தியம். இதுலேயும் விபவ ரூபத்தை அனுபவிக்கிறார். 22வது பத்தியத்தில் அகடித்த கடனா சாமர்த்தியத்தை காட்டி வராக அவதாரத்தை எடுத்துட்டார். அதை காட்டுறதுக்காக பாலாக்கிருதிர் வட்டபலாஷ மிதஸ்ய யஸ்யன்னு இருக்கக்கூடிய அந்த பத்தியத்தில், 22வது பத்தியத்தில் ஆளிலே பாலகனாக இருந்த அந்த பச்சிலங்குழந்தையினுடைய உதரத்தில் வயிற்றில் ஏகதேசத்தில் அடங்கியிருந்த அந்த பிரபஞ்சம், அதே பிரபஞ்சம் பின்னாடி வராக அவதாரம் எடுத்தப்ப அவன் விபுவா இருந்தான். அதுக்கு நேர் மாதிரி விபுவான்னு சொன்னால் அந்தளவுக்கு வளர்ந்து வந்த அந்த அவதாரத்தை, அப்போ அதே பிரபஞ்சம் அந்த அவதாரத்துக்கும் போதுமானதாக இருந்ததான். அதான் ஆச்சரியம். முதல்ல அத்தனோடு இருந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இவன் பிரபஞ்சத்தை முதல்ல உள்ளே வச்சுருந்தான், அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தானம் புகுந்தான்ற ரீதியில் இது ஒரு இது எல்லாராலையும் முடியாது. அதனால தான் அகடித்த கடனா சாமர்த்தியன்றது எம்பெருமானுக்கு உண்டு. இப்போ இந்த பத்தியத்தில் அடுத்து நிஜம் அவதாரத்தை அனுபவிக்கிறார். எத்யபி மீனாவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம்லாம் இருந்தால் கூட எந்தெந்த அவதாரத்தில் அதிசய இது ஜாஸ்தி இருக்கோ அதை எடுத்துக்கிறார். அப்படி அனுபவம் இந்த பத்தியத்தில். 23வது பத்தியத்தில் பிரஹலாதனுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக நிஜம் அவதாரம் எடுத்தார். ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணுறது ரெண்டாவது தான். கீதையில் சொல்லச்சு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம்னு சொல்கிறார். முதல்ல அவதாரத்துக்கு என்ன முக்கிய குறிக்கோள்னு கேட்டால் பரித்ராணாய சாதுனாம், சாது பரித்ராணம் தான் முதல் லட்சியம். இன்சிடென்டல்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், இன்சிடென்டல்னு சொன்னால் அப்படி வதம் பண்ண வேண்டி இருந்ததுன்னா விநாசம், துஷ்கிருத விநாசம் பண்ணுறது. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறார், கொடுக்கலன்னா அவளை வந்து வதம் பண்ணுற அந்த அரக்கர் பிரபிருத்திகளை. இப்போ ஆழ்வார் ஆழ்வார்கள் அனுபவிக்கிற மாதிரி நமக்கு அந்த விருத்தாந்தம் தெரியும். ஹிரண்யகசிப்பு பிரகலாதன், அதாவது பக்தன்னு போட்டிருக்கார். பக்தன்னு சொன்னாலே பிரகலாதன் தான் முதல்ல நமக்கு ஞாபகம் வருது. அதனால பக்தஸ்ய தானவசிஷோகோன்னு ஆரம்பிக்க போகிறார். ஹிரண்யகசிப்பு கடைசியாக பிரகலாதனை கன்வின்ஸ் பண்ண முடியாமல், சரி உன் ஸ்ரீஹரி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லுன்னு கேட்டப்ப, பிரகலாதன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்னதாக நம்ம பார்க்குறோம் புராண வசனங்களில். எங்கும் உலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் துன்படைப்பன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அங்கப்போதே அவன் விய தோன்றியன்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். பெரியாழ்வார் சொல்லச்சு இந்த சுவாரஸ்யம், அளந்திட்ட தூணைன்னு சாதிக்கிறார். அதாவது இரண்யகசிப்பு தான் பார்த்து கட்டின தூண், ஏன்னா வேற எங்கேயோ போய் தட்டினா கூட டவுட் வரலாம், இதை கட்டச்சே தான் இருந்தான் நாங்கள் கட்டி முடிக்கிறத பார்த்துருந்தானா, தான் அளந்து கட்டின தூண் இதுக்குள்ளே இருக்க மாட்டான்னு அவனுக்கு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை. அதான் அளந்திட்ட தூணின் அவர் சாதித்தார். அப்போ பிரகலாதன் சொன்னதை பார்த்துட்டு எங்கும் உலன்னு பிரகலாதன் சொல்லிடுறான். எங்கும் உலன்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு பகீர்னு ஆயிடுத்தான். இங்கே தான் இருப்பான்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, ரிலாக்ஸ்டாக போய் அங்கே அவதாரம் பண்ணலாம். எங்கும் உலன்னு சொன்னதுனால உடனே என்ன பண்ணுற க்ஷணம், தன்னுடைய பக்தனுடைய வாக்கு பொய்யாகக்கூடாதுன்றதுக்காக மொத்த இடத்துலையும் எந்ததெல்லாம் எதெல்லாம் வஸ்துன்னு இருக்கோ அதுக்கெல்லாமே ஊஞ்சி நின்றாராம். நிஜம்னா ஆவிர் பவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காராம். அப்போ ஹிரண்யகசிப்பு என்ன பண்ணுறான், தான் ஒரு தூணை செலக்ட் பண்ணுறான். கான்ஃபிடென்ட்டாக அவனுக்கு தெரியும் இந்த தூணில் இருக்க மாட்டாருன்னு அவன் நினச்சிட்டுருக்கான். இந்த தூணில் இருக்காரான்னு கேட்டான், இருக்காருன்னா தூணை பழந்தான் நிஜம் அவதாரம் ஏற்பட்டது. இப்போ சுவாமி அழகாக ஒரு கற்பனை பண்ணி சாதிக்கிறார், ஒரு தூணை பிளந்துட்டான் அதுலேருந்து அதுக்குள்ளே நிஜம்மனாக எழுதியிருந்த பெருமாள் வெளில வந்துட்டார். இப்போ மிச்சம் எல்லா இடங்களும் இன்னி வரைக்கும், அதாவது எந்தெந்த வஸ்துலாம் வஸ்துன்னு இருக்கோ அந்தந்த வஸ்துக்குள்ளே இன்னி வரைக்கும்
நரசிம்மன் கர்ப்பவாசம் பண்ணிட்டுருக்கான்னு அழகாக சாதிக்கிறார். இது ஒரு கற்பனா சுவாரஸ்யம். அதுக்காக எம்பெருமான் வந்து இப்போ சர்வ வியாபியாச்சுன்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, இதை அப்படி அனுபவிக்கணும். அவன் சர்வ வியாபி தான், எல்லா இடத்துலையும் இருக்கான். இருந்தாலும் நரசிம்மனாக ஆவிர்வகிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கானா. அதனால் ஸ்தம்பைக வர்ஜம் அதுனாப்பி மொத்தம் வந்து நரசிம்ம கர்ப்பமாக இருக்குது, தைலோக்கிய மேத்தத்தின் சாதிக்கப்படுறார். ஒரு சில ஆச்சாரியர்கள் எல்லா தூண்கள் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு சிலர் சர்வம் மொத்த இடத்துலையும் எந்தெந்த எதெல்லாம் வஸ்துன்னு இருக்கோ அந்த வஸ்துக்குள்ளே அந்த நரசிம்ம அவதாரத்தை எடுத்துன்னு பகவான் காத்துட்டுருக்கானா. ஸோ ஒரு தூணோ பலந்து வெளில வந்ததுனால இந்த உலகத்தில் மிச்ச எல்லா வஸ்துக்களையும் இன்னி வரைக்கும் அதுனாப்பின்னு சாதிச்சா தேசிய காலத்தில் அது இன்னி வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை எப்போவுமே அது அதுனாப்பின்னு சொன்னால் வச்சுக்கோ, எப்போவுமே அது ஒரு சுவாரஸ்யம். அந்த தைலோக்கிய மேத்தத்து நரசிம்ம கர்ப்பம்னு சாதித்தார். கரீஷ, கரீஷ தான் இங்கே சம்போதன பதம். கரின யானை, ஈஷ அத்திகிரி பெருமானே. பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய. முதல்ல பக்தஸ்யன்னு போட்டுட்டார். ஏன்னா பக்தன்னு சொல்லியாச்சுன்னா அவன் தானவ சிசுவோ இல்லை தேவ சிசுவோ அது டஸ் நாட் மேட்டர். பக்தஸ்ய, பக்தஸ்யன்னு சொன்னால் பக்தனான ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். தானவ சிசோகோ, தானவான்னு சொன்னால் தானவான்னு சொன்னால் அரக்கர்கள் அசுரர்கள், சிசுகுன்னு சொன்னால் அவனுடைய பிள்ளை. சிசோகோன்றது ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். இது பக்தஸ்ய ஒட்டி வருது. பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய, அவனை பரிபாலனாய சித்தத்து விபக்தி அவனை காப்பாற்றுவதற்காக அவனை ரட்சிப்பதற்காக பத்ராம்னு சாதித்தார். அதாவது பொதுவாக நரசிம்மன்னு சொன்னாலே ஒரு உக்ரமூர்த்தியோன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா எம்பெருமானை பார்க்கச்சே அப்படி ஒரு எண்ணம் வருது. ஆனால் பத்ராம்னு போட்டுட்டார். எம்பெருமானுக்கே பத்ரன்னு ஒரு பெயர் இருக்குது நரசிம்மனுக்கு. மங்கள ஸ்வரூபனவன், அதான் பத்ரன். இப்போ அந்த ரூபத்துக்கு சொல்கிறதுனால பத்ராம்னு போட்டுட்டார். இது ஸ்ரீலிங்கமாக இருக்குது. பத்ராம்னா அழகிய மங்கள ரூபியான நிசிம்ம குஹனாம். நிசிம்ம குஹனாம்னு சொன்னால் குஹனா கோபாயன்னு சொல்கிறார். குஹனாம்னு சொன்னால் ஒரு கபடம் அர்த்தம், இந்த இடத்துல அற்புதமான அர்த்தம். அழகிய சிங்கன், அந்த அழகிய சிங்க ரூபம்னு அர்த்தம். நிசிம்ம குஹனாம்னு சொன்னால் அந்த அழகிய சிங்க ரூபத்தை அதி ஜக்முஷா. அதி ஜக்முஷகான்றது ஒரு ஸ்பெஷல் சப்தம், அது வித்வஸ் சப்தம் மாதிரி. அது ஆத்தஸ்திவான் மந்திரமயம் ஷரீரம்னு பார்த்தோம் ஹைக்ரீவ சோத்தத்தில். அந்த ஆத்தஸ்திவஸ்னு சப்தம் அது, அது ஆத்தஸ்திவான்னு போகும். அது மாதிரி இங்கே அதி ஜக்மிஷவஸ்ன்னு சப்தம் அது, அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம் வந்து அதி ஜக்முஷா. அதி ஜக்முஷகான்னு சொன்னால் அதில் அடைந்தன்னு அர்த்தம். அடைந்தன் அர்த்தத்தை அது கொடுக்கறது. அடைந்தவனுடைய, தே உன்னுடைய, அதிஜக்மிவஸ்ன்னு சப்தம் அது, அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம் அதிஜக்முஷா. அது தேக்கு விசேஷனம். தேனா தவத்தே உன்னுடைய, அதிஜக்முஷா தே அடைந்த உன்னுடைய. ஏதத்து தைலோக்கியம் அகிலம், ஏதத்து தைலோக்கியம் அகிலம், அது மூன்று லோகத்து, மூன்று லோகம் இருக்கணும். இந்த மொத்த முழுவதும், முழுவதுமான இந்த மூன்று லோகம். ஸ்தம்பைக வர்ஜம், ஸ்தம்பனா தூண், ஏகன ஒரு தூண், வர்ஜம்னா விட்டு விட்டு, எக்ஸப்டிங் தட்னு அர்த்தம், எக்ஸ்க்ளூடிங் தட்னு அர்த்தம். ஸ்தம்பைக்க வர்ஜம்னா அந்த ஒரு தூணை தவிர. அதுனாப்பினா இப்போ வரைக்கும், அதுனானா இப்போது, அவ்வியம் அது அதுனா அப்படின்னா இப்போது, அதான் ஆதுனிக்கன்னு சொல்கிறோம். அதுனா, அதுனாப்பினா இப்போவும் கூட நரசிம்ம கர்ப்பம் நூனம் சச்சர். நரசிம்ம கர்ப்பம்னா அந்த நரசிம்ம மூர்த்தியை கர்ப்பமாக தரிச்சுருக்குன்னு நூனம் சதிச்சர். நூனம்னா இண்டீட், நிச்சயமாகன்னு திண்ணம்னு அழகாக சாதிக்கிறார். இது ஒரு சுவாமியினுடைய அந்த கவி பிரபாவமானது வெளிப்படுறது. கரீஷ பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய பத்ராம் நிசிம்ம குகனாம் அதிஜக்முஷஹ தே ஏதத் தைலோக்கியமகிலம் ஸ்தம்பைக வர்ஜம் அதுனாபி நரசிம்ம கர்ப்பம் நூனம். கரீஷ அத்திகிரி பெருமானே பக்தஸ்ய தானவ சிசோகோ, உன்னுடைய பக்தன், பக்தர்களில் அவன்தான் சிரேஷ்டன். ஏன்னா பக்த பிரகலாதனே அவனுக்கு பெயர். அவனை, அந்த சிறுவனை பரிபாலனாய அவனுக்கு காப்பாற்றுறதுக்கு பத்ராம் நரசிம்ம குகனாம், அழகிய அந்த கபட வாமனன் சொல்கிற மாதிரி கபட நரசிம்மன், அப்படிப்பட்ட நரசிங்கமான ஒரு நரசிங்க திருமேனியை அதிஜக்முஷா தே அடைந்தவனாகிய உன்னுடைய ஏதத் திரைலோக்கியம் அகிலம், இந்த மூன்று உலகங்கள் இருக்கு இது முழுவதும்
ஸ்தம்பைக வர்ஜம், ஸ்தம்ப ஏக ஸ்தம்பைக்கன்னு சந்தினால் எடுத்து ஸ்தம்பைக வர்ஜம் சொன்னா அவன் பிளந்த ஒரு தூணை தவிர அதுனாபி இன்று வரைக்கும் இப்பொழுது கூட நரசிம்ம கர்ப்பம் நூனம் இது நூனம். நரசிம்ம கர்ப்பம்னு சொன்னா அந்த நரசிம்ம வடிவத்தை கர்ப்பத்தில் கொண்டுள்ளன அப்படின்னு அழகா சாதிச்சிருக்கார். இதுதான் 23வது பத்தியத்தினுடைய அர்த்தமானது.